சங்கீதம் பதினோராம் வசனம் திரும்பி வாசிக்கிறேன், கேளுங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீ. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கள்ளி கூறுவார்கள். கள்ளி கூறுவது என்பது என்னன்னா, அந்த ஜாய் சந்தோஷம் ஓவர் ஃப்ளோ ஆகும். நம்ம வாட்டர் டேங்கில் தண்ணி நிரம்பிடுச்சுன்னா அப்படி ஒரு ஓவர் ஃப்ளோ ஆகும் இல்லை. பெரிய பெரிய டேங்கில் பெரிய பெரிய ஏரிகளில் தண்ணி அப்படியே நிரம்பி வந்துருச்சுன்னா அது அப்படி ஓவர் ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி உள்ளத்தினுடைய அந்த சந்தோஷம் நிறைவாகி அந்த சந்தோஷம் நிறைவாய் மாறுகிற மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு கள்ளி கூறுதலை கொண்டு வருவார். அதில் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்மில் கள்ளி கூறுவார்கள். கத்தருக்குள்ள அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே போகலாம், எத்தனையோ காரியங்கள் நமக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் கத்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், கள்ளி கூறுவேன். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது தாவீது ஒரு சாதாரண மனுஷனை போல ஆடி பாடி துதிச்சுட்டு வரான், ஆடி பாடி துதிச்சுட்டு வரான். ஒவ்வொரு இடத்திலும் நிறுத்தி தேவனுடைய பலிகளை இட்டு அவன் அப்படியே ஒவ்வொரு இடத்திலும் தன்னை மறந்து ஆடி பாடி துதிக்கிறான். உன்னை மறந்து நீ சந்தோஷமா நீ இருப்ப, இடத்தை மறந்து ஆட்களை மறந்து. ஏன்னா இவங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு, அவங்க என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு உங்கள் முகத்தை பார்த்து கேட்டு அதை கேட்குற அந்த ஜனங்கள் கர்த்தரை நம்பத்தக்கதாக தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், என்ன இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தருக்குள்ள நீங்கள் கலி கூற போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு, இன்னைக்கு காலையில் நான் கலி கூறுவேன் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறதே நல்லா இருக்குது. ஏன்னா என்னை பார்க்கும்போது என்ன இப்படி இருக்கிற டல்லாக இருக்கிற அப்படின்னு. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னீங்க, பார்க்கும்போதே என்னை பார்க்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வின்சென்ட் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்கிற, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்க மனதின் வெளிச்சமோ என்னமோ தெரியல. நான் நல்லா தானே இருக்கிறேன், இல்லை இல்லை நீ முந்தி மாதிரிலாம் இல்லை, உன் முகத்தை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது, ஏதாவது வியாதியா வேதனையா இல்லாததெல்லாம் கிளப்பிடுவாங்க, இருக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவன். இனி நம்ம முகத்தில் ஒரு குறையும் பார்க்க முடியாது. சிலர் நம்ம மேலே குறைய காண்கிறதுக்காகவே பேசுவாங்க, காண்கிறதுக்காகவே பேசுவாங்க. ஆனால் யாரும் காண முடியாத சந்தோஷம் உள்ள இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் இனி அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆக போகுது, நிரம்பி வழிய போகுது, உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாரை தேவன் அப்படியாய் கலிகூற வைப்பார் என்று பார்த்தால், சங்கீதக்காரன் ஐந்தாவது அந்த சங்கீதத்தில் மூணாவது வசனம் சொல்கிறான், கர்த்தாவே காலையிலேயே என் சத்தத்தை கேட்டல்வீர், காலையிலேயே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ராத்திரி நான் துக்கத்தோடு படுத்திருக்கலாம், ஆனால் காலையில் அக்களிப்பு உண்டாக்கும். இரவிலே ஒருவேளை நான் சஞ்சலத்தோடு கூட படுத்திருக்கலாம், ஆனால் எழுந்திருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, என் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்தாலும், யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை விரோதமாக பேசினாலும், எனக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் பிசாசு நின்னாலும் அவன் தலையை மிதிக்கிற இயேசு எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரச்சனைகளை மிதித்து, போராட்டங்களை மிதித்து, பொல்லாப்புகளை மிதித்து, பிசாசு கொண்டு வரும் சதி ஆலோசனைகளை மிதிக்கிறதுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு காலையை வச்சிருக்கிறாரு. வலு சர்ப்பத்தையும் அவன் மிதித்து போடுவான். ஆமென். வலு சர்ப்பம் என்பதே பிசாசு தானே, அதையும் என்ன பண்ணுவான், மிதித்து போடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனுடைய தலையை
மிதிச்சாரு, தலைய மிதிச்சாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வாளை மிதிக்கல, ஏன் வாளை ஆடிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கிற வேலையில அந்த தலையினுடைய சரீரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அதில் தான் கால் இருக்குது. ஆண்டவர் சர்ப்பத்தை மிதிக்கிறதுக்கு சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதமாட்டு படமாட்டீங்க என்று சொல்லி விசுவாசத்தினால ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தை மிதிச்சு வலு சர்ப்பத்தை நீ என்ன பண்ணுவ, மிதித்து போடுவா என்று சொல்லுகிற கர்த்தர் நம் நடுவில் முன்னாடி இருக்கிறாரு. என்னுடைய அதிகாலையில் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிரச்சனையை பார்த்து எழுந்திருக்கவில்லை, என் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவரை பார்த்து நான் எழுந்திருக்கிறேன். என் போராட்டங்களை பார்த்து நான் சோர்ந்து போகவில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எனக்கு முன்னாடி நான் வைத்திருக்கிறேன். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதிகாலையில் எழுந்திருச்சு ஆயத்தமாகி வருவேன்னா, நான் பல்லு விளக்குறதே, முகத்தை கழுவுறது என் இயேசுவை பார்க்கட்டான். என்ன அழகான வார்த்தை. அதிகாலையில் நான் ஆயத்தமாகி அப்படின்னு சொன்னால், தூங்க முஞ்சி தானே நம்ம காலையில் சொல்கிறோம் எழுந்திருக்கும் போது. அதே மாதிரி அந்த முகத்தோடு கூட நான் வந்திருக்க மாட்டேன். நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் விலகிட்டு நான் வந்து உட்கார்றது என் இயேசுவை பார்க்கறதற்கு. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவன் சொல்ற அந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. எரேமியாவில் 17:7 வாசிக்கும் போது, 7:8 நாம் யார் அப்படி அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் யார் என்று சொன்னால், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க தான் பாக்கியவான். உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, நான் தான் பாக்கியவான், நான் தான் பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, அவங்க சொல்லியிருக்கிறேன், இவங்க சொல்லியிருக்கிறேன், அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், எப்படியாவது வரும், இது நடக்கும் அப்படின்னு இல்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும் என்று சொல்ல நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்ல. அல்லேலூயா. அவன் தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். ஒரு 10 நாளாகவே 10 நாளுக்கு 15 நாள் கிட்டத்தட்ட, இந்த 15 நாளாகவே என் பேங்க் பேலன்ஸு 1651. 10-15 நாளாகவே என்னுடைய பேங்க் பேலன்ஸ் பேங்க்கில் பார்த்து, அது நான் இது அதாவது இந்த டிவிக்கு ஒரு 300-500 என்ன கட்டணும் ஒரு மாதத்துக்கு, இல்லை அதை கட்டினா தான் அந்த டிவியில் செய்தியெல்லாம் வரும். எனக்கு அதை கட்டுறதுக்கு என் பேங்க்கில் காசு இல்லை. 15 நாளாகவே சும்மா அப்படி இது மட்டும் பார்த்துட்ருக்குறோம், அது காசு இல்லை. ஆனால் இந்த 15 நாளாக ஒரு நாள் விடாமல் மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு. 12 சபைகளில் கூட்டம் நடத்திருக்கிறோம். 12 சபையில் கூட்டம் நடத்திருக்கிறேன். மிஷினரிகள் குடும்பம் வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இங்கே அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியக்காரங்க வந்துட்டே இருக்கிறாங்க. போன வாரத்தில் எனக்கு எத்தனை ஊழியக்காரங்க வந்தாங்க, எவ்வளோ பேர் இங்கே இருந்தாங்க, எவ்வளோ சாப்பாடு நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தா கணக்கே இல்லை. தினம் தினம் 100, 200, 300ன்னு என்ன பண்ணுறோம், இந்த 15 நாளும் சாப்பாடு போட்டுகிட்டு இருக்கிறேன், நேற்று வரைக்கும் போட்டுட்ருக்கிறேன். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். 15 நாளாக எல்லாமே நடக்குது. நான் என்னோடு கூட வந்த ஊழியக்காரங்க, நான் நல்ல தாராளமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு, இப்படி பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு எப்படின்னு தான் தெரியல. என் பேங்க் பேலன்ஸை சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆனால் எனக்கு என் வேர் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டிருக்கு. நான் கால்வாய் ஓரமாக நான் என் வேர்களை விட்டுட்டு இருக்கிறேன். உஷ்ணம் வருகிறத கூட காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலை எப்படி இருக்கு, பச்சையாக இருக்கிறது. இன்னைக்கும் அதே தான் பேலன்ஸு. ஆனால் எப்படி இது இவ்வளோ காசுக்கு வருது, எப்படி இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன், எப்படி நடக்குது, இது மாத கடைசியில் மக்கள் இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு எஸ்டிமேட். அதெல்லாம் கடந்து எங்கேருந்து வருது, என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார், என்ன பாஸ்டர் நீங்கள்
நாங்கள் ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு நாங்கள் இவ்வளோ யோசிக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் என்னமோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாண்டுற மாதிரி இங்கேருந்து நீங்கள் நாகப்பட்டினம் போகிற மாதிரி, இங்கேருந்து நீங்கள் பாண்டிச்சேரி போகிற மாதிரி, இங்கே பஞ்சாப் போகிறன்றீங்க, இங்கே சிலிகுடிக்கு போகிறன்றீங்க, சிக்கிம் போகிறன்றீங்க, என்ன ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இவ்வளோ வேகமாக போகிறீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது? ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியும், நான் இலை பச்சையாக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறேன். ஏனென்றால் நான் கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன். என் அதிகாலை ஜெபமே கர்த்தரை நம்புகிறது தான். கர்த்தாவே உம்மை நம்புகிறேன், நபிக்கப்பட்டு போகவே. அவங்க வரேன்றாங்க, இவங்க வரேன்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் என்னைக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் திடீர்னு ஒரு நான் வெளிநாட்டில் போன அல்லது அமெரிக்காவில் போய் தங்கியிருந்த அந்த பாஸ்டர் திடீர்னு வந்திருக்கிறேன்றார். வாங்க பாஸ்டர் அப்படின்னு, அப்புறம் என்ன என்றைக்கு தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன். வாங்க பாஸ்டர், எத்தனை பேர் வரேன்றாங்க. திடீர்னு பார்த்தா இங்கிலாந்துலேருந்து, நான் கட்டாயம் உங்கள் சர்ச்சில் வந்து ஒரு மாதம் தங்கி ஊழியம் செய்ய போகிறேன்னு ஒரு ராஜ்குமார்னு ஒரு பாஸ்டர் சொல்லிட்டுருக்கிறார். அவ்வளோ ஒரு ஆசையாக பாசமாக வராங்க. நம்ம வீட்டில் வரும்போது பாஸ்டர் உங்கள் கவனிப்பே தனி, சிஸ்டர் கவனிக்கிறதே தனி, இங்கே வந்தால் எங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கும் யோசித்து யோசித்து பார்க்குறேன், இதுக்கு வறட்சியான காலம், என் கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு காலம், ஆனால் அந்த வேறு ஆழமாக அவரை நம்பி இருக்கிறபடியினால என் இலை பச்சையாக தான் இருக்கும். மகா வறட்சியான காலத்திலும் கனி தந்து செழுமையான மரத்தை போல தான் நாம் இருப்போம் என்று சொல்லுகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருந்தாலும், அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வீணாக என்ன பண்ணாது, விடவே விடாது. அந்த செகண்டில் அற்புதங்கள் நடக்கும். ஒரு செகண்டில் உங்களுக்கான அற்புதங்களை நடத்துகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று மறந்து போகாதீங்க. நம்முடைய ஆண்டவருக்கு பேரே அற்புதர் தான். அவர் அற்புதங்களின் ஆண்டவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. 8 10 வசனம் வரை இப்பொழுது பவுல் கையில் ஒன்றுமே இல்லாமல் போகிறான். லீஸ்திரா என்கிற ஒரு பட்டணத்துக்கு, லீஸ்திரா என்கிற ஒரு பட்டணத்துக்கு கையில் ஒன்றுமே இல்லாமல் போகிறான். கையில் காசே இல்லாமல் போனாலும், ஊரில் யாரும் இல்லாமல் போனாலும், யார் நமக்கு இல்லாமல் போனாலும், யார் நம்ம வரவேற்கலனாலும், நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகமான நதி பொங்கி வழிகிறது. அந்த விசுவாசம் பொங்கி வழிகிறது. அந்த விசுவாசத்துக்கு ஏற்றவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கிருந்து அவங்க மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார், அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் இதை வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கலாம். லீஸ்திராவில் ஆசியாவில் என்டர் பண்ணுறான். லீஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை என்ன பண்ணிருந்தான், கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனே வளங்காதவன். நமக்கு ஒரு குறவ சொல்லலை, நம்ம குறவ சொல்லலை, அதாவது அவங்களுக்கு என்ன சொல்லுது, மாற்றுத்திறனாளிகள்ன்ற வார்த்தையை அழகாக தமிழில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை அன்னைக்கு பயன்படுத்தலை. அவனுக்கு பேரே வரங்காதவன், அவனே ஒன்றும் இல்லாதவன், அவனே ஒரு வழியும் இல்லாதவன். ஆனால் லீஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானையாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் என்ன பண்ணா, ஏமா உட்கார்ந்துருக்கிறான். அவ்வளோதான், பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். எனக்கு என்னமோ தொட்டதெல்லாம் வளங்கலை, எதுவுமே நடக்கலை, என்னமோ அப்படியே போராட்டத்தோடு கூட வந்திருக்கிறேன், இது போகவே மாட்டேங்குது, இது பிறவியிலிருந்து இப்படி போராடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு சிலர் என்னை கேட்டுக்கொண்டும் இருக்கலாம். நல்லா கவனிங்க, அந்த வசனம் வரும்போது என்ன நடந்ததுன்னா, பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். இப்போ யார் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க? ஆ, பவுல் பேசுகிறத கேட்குறீங்களா இல்லை நான் பேசுகிறத கேட்குறீங்களா? கேட்குறீங்க. நீங்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா, கேட்டு இருதயத்தில் அதை விசுவாசிக்கிற வேலை மட்டும்தான். இவன் கையிலையும் காசு இல்லை, அவன் கையிலையும் காசு இல்லை, இவன்கிட்ட இருந்து இவனுக்கு யாரும் தெரியல, இவனுக்கும் இவன் யாருன்னு
தெரியல, ஆனா அவன் பேசின வார்த்தையில இயேசு இருந்தார். அல்லேலூயா. இங்கிருந்து பேசப்படுகிற வார்த்தையில இயேசு இருக்கிறாரு. இங்கிருந்து பேசுகிற வார்த்தையில இயேசு இருக்கிறாரு. இயேசு தான் வார்த்தையா என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுதான் என்ன வருகிறாரு, வார்த்தையார். அந்த வார்த்தையை கேட்கும் போது கேள்வியினால விசுவாசம் வரும். அந்த கேள்வியை கேட்கும் போது, அதை உள்ள கொண்டு போகும்போது விசுவாசம் வரும். 1000 பேர் கேட்கல அன்றைக்கு. அன்னைக்கு பவுல் பேசும்போது ஒரு 10 பேர் பேசுனாங்க, கேட்டாங்களா என்னன்னு தெரியும். 4 பேர் பேசு அவன் பேசுறதை கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு சின்ன கூட்டம், அதில் நடுவில் ஒருத்தவன் தான் கேட்டுக்கொண்டு இருந்தான். மற்ற எவனும் கேட்க கூட இல்லை. மற்றவன் யாருமே என்ன பண்ணலை, அவன் மேடையை போட்டு பேசலை. இதோ பவுல் வருகிறார், உலக பிரசித்தி பெற்ற அப்போஸ்தலர் வருகிறார் என்று வால் போஸ்டர்லாம் அடித்து அவனுக்கு எங்கேயுமே என்ன பண்ணலை, சொல்லலை, அறியப்படலை. அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனு ஞானத்துவத்தை தெரியாது, அவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவன் முகத்தை பார்த்ததில்லை, அன்றைக்கி ஒரு போஸ்டர் போட்டதில்லை, ஃபோட்டோவை அனுப்புனதில்லை, அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டீஸ் போட்டதில்லை. ஆனால் இவனுடைய முகத்தை இவன் பார்த்ததில்லை, அவனுடைய முகத்தை இவன் பார்த்ததில்லை. இவன் உதவி செய்வான அவன் நினச்சதில்லை, இவன் உதவி செய்வான இவனும் நினச்சதில்லை. என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுது. எனக்கு காலையில் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய அற்புதங்களின் மாதமாக மாறப்போகுது. தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கனாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஏதோ ஒன்று நடக்க போகுது. அவனுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு, எல்லா வார்த்தைகளை விட இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. ஜீவனிலிருந்து ஜீவன் பிறக்கும், ஜீவனிலிருந்து தான் வல்லமை பிறக்கும், ஜீவனிலிருந்து தான் அதிசயங்கள் பிறக்கும். அந்த ஜீவன் வெளிப்படுது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது, ஜீவன் இருந்தது. அது வெறுமையா வராது. எனக்கு ஒருவேளை நேரம் வேகமாக முடியுது, என்னன்னு தெரியல. நான் எடுத்து வந்தது எதையுமே நான் உங்கள்கிட்ட நடுவில் பேச முடியல. ஆனால் அந்த ஜீவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். ஒரு ஜீவனில் ஒரு கடுகு அளவு கூட இல்லை, ஒரு ஒரு மண் அளவு கூட இல்லை. அந்த மண் அளவு, ஒரே ஒரு மண்ணை பிரித்து எடுத்தீங்கன்னா அந்த அளவு கூட இல்லை. அதிலிருந்து ஒரு ஜீவன் தான் நீங்களும் நானும், அதிலிருந்து ஒரு ஜீவன் தான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிக்கையோட நீங்கள் கேட்டீங்கன்னா போதும், நீங்கள் உங்கள் மனசில் வச்சிங்கன்னா போதும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு உங்கள் நடுவில் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைச்சிருக்கிறேன். மலை ஆட்சியான வருஷத்திலும் நான் தப்பாமல் என்ன பண்ண போகிறேன், கனி கொடுக்க போகிறேன். என் இலை பச்சையாக தான் இருக்கும். பழைய என்னுடைய இலை என்ன பண்ணது, உதிர்ந்து போகாது. என் வாழ்க்கை உதிர்ந்து போகாது, என் வாழ்க்கை சத்தற்று போகாது, என் வாழ்க்கை பஞ்சத்தில் அடிபட்டு போகாது, காற்றிலே அடிபட்டு போகாது. பச்சை இலைக்கும் விழுந்து போன சருகலான இலைக்கும் என்ன வித்தியாசம், காற்றிலே அடிக்கப்பட்டு போய்விடுகிறது. இது மரத்தில் கம்பீரமாக இருக்கிறது, பச்சையாக இருக்கிறது, பச்சையமாகிறது. அதிலிருந்து தான் சத்துக்கள் வருகிறது, அதிலிருந்து தான் கனிகள் வருகிறது, அதிலிருந்து தான் மரம் வளர்வதற்கான எல்லா சத்துக்களும் ஒரு சாதாரணமான இலையில வருகிறது. உண்மையான உன்னிலிருந்து தான் சத்து வரப்போகுது, உன்னிலிருந்து தான் சத்துவம் வரப்போகுது, உன்னிலிருந்து தான் அற்புதம் வரப்போகுது. உங்க குடும்பத்துக்கு வேண்டிய கனிகள் நலன்கள் எல்லாம் உங்களை கொண்டு செய்வதற்கு உன்னுடைய இலைய கூட கர்த்தர் பச்சையா வச்சிடுகிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வழங்காதவனாய் உட்கார்ந்தான். இதுவரைக்கும் அந்த காரியம் உங்க வாழ்க்கையில எதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற கேள்வியோடு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவனை பவுல் உற்று பார்த்து, அவன் பேசுகிறதை அவன் கேட்டு கொண்டிருந்தான். அவன் கண்ணு வச்சது அப்படியே பார்த்துருந்தான். இங்கே ஒரு சிலர் இருக்கிறாங்க, அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்னுடைய வார்த்தை என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருக்க, அடுத்தது என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செய்தியை போடும்போது ஒரு சிலர் உடனே பார்த்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி யூடியூப்பில் உடனே அனுப்புவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்க போகுது. என்ன அற்புதம் நடக்க போகுது? அவன் சொல்கிறான், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பாக்கெட்டில் நிறையா காசு இருந்துன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பெரிய கிளினிக்குக்கு என்ன பண்ணலாம், ப்ரைவேட் கிளினிக்குக்கு என்ன பண்ணலாம், போகலாம். காசு இருந்ததுன்னா நீங்கள் இதை செய்யலாம் அதை செய்யலாம். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குது.
பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் கையில் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கு, அதிசயங்களை பார்க்கிற விசுவாசம் இருக்கு, அற்புதங்களை பார்க்கிற விசுவாசம் இருக்கு. இதுவரை நடக்கலைனாலும் இனிமேல் நடக்காதுன்னு சொன்னாலும், உங்கள் சரீரம் உங்களுக்கு கீழ்படியலைனாலும், யாரும் இதை நம்பலைனாலும், யாருமே நம்ப முடியாத அற்புதம் தருகிற விசுவாசம் உங்க இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையினால ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். நீ கேட்டுட்டு இருக்கும் போதே விசுவாசத்துல ஒரு அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு. உன் உள்ளத்துக்கு தெரியாது, உன் மூளைக்கு தெரியாது, ஆனா உன் விசுவாசம் சொல்லுது அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு, விடுதலை ஆரம்பிச்சிருச்சு. நடக்காதது நடக்கும், கிடைக்காதது கிடைக்கும். இதுவரை இல்லாத பெரிய காரியத்தை நான் பார்க்க போறேன். இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் ஆசீர்வாதமாய் தான் வாழப்போகிறேன். அவனை பார்த்து பவுல் சொல்றான், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இன்னைக்கு நான் சொன்னதை கேட்டீங்களா? வசனம் சொல்றத நம்புறீங்களா? நீ எழுந்து அப்படின்னு சொல்ற இல்லையா? அப்ப நான் எழுந்துன்னு சொன்னா எழுந்துறீங்க? எவ்வளோ நேரம் பைபிள்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு ஆயத்தப்படுத்துறீங்க? எதுக்கு ஆயத்தமாக இருங்க? போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அன்னைக்கு இன்றைக்கி விசுவாசத்தில் ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம் இல்லை? நம்முடைய பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பிள்ளைங்கள் மட்டும் கொஞ்சம் மேலே வாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க போகிறது, நம்ம அப்புறமேல ஜெபிக்கிறத விட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் மேலே வாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிச்சு முதல்ல ஜெபிக்க போகிறோம். எல்லா பிள்ளைங்களும் குட்டி பெருசு சின்னது எல்லா டீமே தான், படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வாங்கம்மா, வாங்கம்மா, மேலே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமா? நீதிமானுடைய சந்ததி பலத்து இருக்குமா? ஆமென். இந்த சந்ததி பலத்து இருக்கும். எப்பா இவங்களெல்லாம் ஒழுங்காக ஃபோட்டோ எடுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களாக மாற போகிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் சந்ததி தான் பூமியில் எப்படி இருக்கும்? பல இது வரும்போதே பயமாக தான் இருக்குது. இப்போ அந்த வசனத்தை அப்படி சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு பயந்து அப்படி கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கி, மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். அந்த வசனம் சொல்லுது அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்கும்? பலற்றிருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்புறீங்களா? விசுவாசம் கிரியை செய்தா நம்ம பிள்ளைங்க பெரிய இடத்த வர போறாங்க, அவங்க பெரிய ஆட்களாக மாற போறாங்க, இந்த பூமியில பலத்தவங்களா மாற போறாங்க. ஞானத்துல, அறிவுல, வல்லமையில, பதவியில, பட்டத்தில, பெரிய 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 இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களா, பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவங்களா, இவங்க பெரிய அதிகாரம் உள்ளவங்களா ஒரு நாள் வருவாங்கன்னு விசுவாசிக்கிறவங்க, அவங்க மேல கையை உயர்த்தி ஆண்டவரே கர்த்தரோ இடைய சமாதானம் இவர்கள் மேல் வருவதாக, தேவனாகிய கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் ஏராளம் கொடுத்து பூமியிலே பலத்த சந்ததியாய், ஆண்டவரே தானியேல் எல்லாரை விட 10 மடங்கு ஆண்டவரே அவன் சாமர்த்தியம் உள்ளவனா இருந்தது போல, ரகசியங்களை அறிந்தவனா இருந்தது போல, வரப்போகிறதை முன்னாடி அறிந்ததவனா இருந்தது போல, ஜெபிக்கிறவனா இருந்தது போல, கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றவனா இருந்தது போல, கர்த்தருடைய மகிமையான காரியங்களை கண்டவனா இருந்தது போல, ராஜாக்களின் காலத்தில் எல்லாம் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல, இனி வரப்போகிற நாட்களிலே இவர்களுடைய காரியம் ஜெயமா இருக்க போகிறதற்காக எங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் ஆண்டவராகிய கர்த்தர் வளர்ச்சியிலும் எல்லாவித கீழ்ப்படுதலும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் இவர்கள் பெருக போகிறபடியினாலே கரங்களை தட்டி உம்மை மகிமைப்படுத்த உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்ன பண்ணும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் என்ன பண்ணும்? இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். நீங்க மன மகிழ்ச்சியினால கம்பீரமா இருப்பீங்க, உங்க வாய் நகர்ப்பினால
நீங்க நிச்சயமா நிறைந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில என்ன பண்ணுவாங்க, கள்ளி கூறுவாங்கன்றது உண்மையானா? இன்னைக்கு அந்த ஓவர் ஃப்ளோ, அந்த ஓவர் ஜாய், தேவனாகிய கர்த்தர் ஒரு கள்ளி கூறுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். நல்ல கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஜனங்கள் உண்மையிலே கள்ளி கூறுவார்களாக. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். உம்முடைய நீதி ஆண்டவரே அவனுடைய வீட்டில் நிலை நிற்கும் என்று சொன்னீரே. அவனுடைய நீதி நிலை நிற்கும் என்று சொன்னீரே. அப்படியான அந்த நீதி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிலை நிற்கும்படி செபிக்கிறேன். அவருடைய நீதி நிலை நிற்பதாக, அவருடைய நீதி நிலை நிற்பதாக. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவருடைய வீட்டில் இருக்கும் என்று சொன்னீரே. பிள்ளைகள் பலத்தவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னீரே. ஞானமுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு கூடமை துதிக்கிறோம். நன்றி அப்பா. நன்றியோடு கூடமை துதிக்கிறோம். 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மகிமையானவர் அப்பா. இன்னைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவே. நீங்க உங்க இடத்துக்கு போங்க. உங்க தலை மேல கை வச்சு அப்படியே செபிக்க போறீங்க. ஏன்னா கர்த்தர் காருண்யம் என்ற கேடகத்தினால் உங்க மேல சூழ்ந்து கொள்ள போகிறார். புல்லாங்கு நிறைந்த உலகம், போட்டி நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், அவர் இன்று முதல் உங்கள் போக்கையும் வரத்தையும் கூட காக்க போகிறார். உங்களை சுற்றி அவர் தமது சேனைகளை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவளை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலி கூறுவார்களாக என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி கர்த்தர் அவளை காப்பாற்றி அவளை கலி கூற பண்ணுகிற மாதமாக இந்த மாதத்தை நீர் மாற்றுகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கலி கூறுதலை கொடுப்பாராக. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.